அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம மகேந்திர நாமயோகம், இதுக்கு யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுதான் யோகி, ராகுதான் யோகி, சுக்கரன் தான் அவயோகி. ராகு யோகி, திருவாதிர நட்சத்திரம் இவங்களுக்கு யோகியாக வரும். அவயோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் அவயோகி வரும். அப்போ ராகுனா இவங்களுக்கு ஆசைகள், பிரம்மாண்டம், அதிர்ஷ்டம், இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அதுவும் திருவாதிரையில் லக்ன புள்ளியோ அல்லது லக்னாதிபதியோ நின்றுட்டால் கண்டிப்பாக அந்த இவங்க என்னென்னா வெளியில் போயிடணும். ராகுனா என்னங்க, வீட்டை விட்டு வெளில போயிடும், தனக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறனால வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க, அப்போ வெளியூர் போயிட்டாங்க, வெளிநாடு போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அது யோகத்தை கொடுக்கும், சரிங்களா? ஒரே நிமிஷம், அவயோகி யாருன்னா சுக்கரன் தான்.
சுக்கரனா பெண்கள், பெண்கள் விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். அது காதலியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலயும் பூராட நட்சத்திரம் அபயோகியா வர்றதுனால அந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு ஒரு உறவா இருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இவங்க அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் அவங்கள. ஆனா வந்து அது கிரகம் என்ன பண்ண வைக்காது, சந்தோஷமா வச்சுக்க விடாது. ஆனாலும் அந்த சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க, அவங்கள அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னாலே அந்த அவயோகத்தினுடைய தன்மை நமக்கு குறையும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம யோகத்துக்கு ராகு வந்து அவயோகியா போயிட்டார். ஆனால் நம்மளோட குழந்தையோட ஜாதகத்தில் ராகு வந்து யோகியா இருக்கு, ராகு யோகியா இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், யாரை நம்ம இது பண்ணிக்கணும், நம்ம குழந்தை. ஏன்னா நமக்கு அது அவயோகி, அவனுக்கு அது யோகி. அப்ப நாம அவனை என்ன பண்ணும்னா அவங்களுக்கு தேவையானதை நம்ம அந்த குழந்தைக்கு செய்யும்போது அவங்க நம்மளை வந்து இது பண்ணவே மாட்டாங்க. ஆனா நம்ம அதை செஞ்சுட்டே இருக்க நம்மளுடைய அவயோகமாகப்பட்டது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு கான்செப்ட். அதாவது உறவு ரீதியா கிரக ரீதியான உறவுகளை பிடிச்சா அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டீஸ்வரம் துர்க்கை, பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடு மீண்டும் அவங்களுக்கு நல்ல இன்னுமே நல்ல சிறப்பான ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் திருப்புவளை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய தோத்தாத்ரிநாத பெருமாள் இந்த அவயோகியுடைய அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த திசாபுத்தி நடக்கும்போது அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய அவயோகமானது திசையாது. இதுவும் கொஞ்சம் மகேந்திரமும் அப்படித்தான், கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த யோகம் பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது 27வது நாம யோகம்.